குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் புழுதியுடன் வெப்பக்காற்று வீசலாம் என எச்சரிக்கை. இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் 160 கிலோ கஞ்சா பறிமுதல். அடுத்து தீ பாதுகாப்பு விதிமீறலுக்காக குவைத்தில் 55 கடைகளுக்கு சீல். இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத் வானிலை ஆய்வு மையம் வார இறுதியில் புழுதியுடன் கூடிய வெப்பக்காற்று வீசும் என அறிவித்துள்ளது. பகலிலே வானிலை மிகவும் வெப்பமாகவும் இருக்குமாம். மற்றும் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். மற்றும் ஒரு சில பகுதிகளில் தூசியுடன் புழுதிக்காற்று வீசும் என அறிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத் கடலோர காவல்படையின் அதிகாரிகள் நடத்தப்பட்ட சோதனையில் குவைத் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட பெரும்பாலான போதைப் பொருட்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். சுமார் 160 கிலோ கஞ்சா கைப்பற்றியதுடன் போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அடுத்த செய்தி, குவைத் சல்மி சுங்கத்துறை அதிகாரிகள் சுமார் 36,000 டன் புகையிலையை பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் 97,000 சிகரெட் பாக்கெட்டுகள், இ சிகரெட்டுகள் என கடத்தல் பொருட்களை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி கைப்பற்றியுள்ளனர். அடுத்த செய்தி, குவைத் மாகாணங்களில் தீ பாதுகாப்பு விதிமுறைகளுக்காக 55 கடைகளை குவைத் அரசு மூடி சீல் வைத்துள்ளதாக குவைத் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத் பொது போக்குவரத்து துறை ஜஹரா மற்றும் சுவைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பாதுகாப்பு சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் 75 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 53 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.